ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒரு மாத்திரை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம அன்றாடம் வாழ்நாள் முழுக்க உண்ணக்கூடிய ஒவ்வொரு மாத்திரைகளுக்கு பின்னாலும் உறுதியாக ஒரு நோய் இருக்குது அப்படின்ற தகவலை பிரபலமான ஒரு மருத்துவரே பதிவு செய்கிறார். நம்ம முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க, நோய்களுக்கான மருந்தை உணவில் தேடுங்க, தனியாக மாத்திரைகளாக வாங்கி விழுங்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நமக்கு உணவாக பழங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரம், அதனுடைய வேர், இலை, பட்டை, காய், கனி இப்படி முழுக்கவே பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பாரம்பரிய மருந்தாக பரவலாக உலக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படி ஒரு மரத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க, முல்சீதா மரம். இந்த முல்சீதா மரத்தை பற்றி நம்ம இந்த காணொலியில் என்னவெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற கண்டென்ட்ஸ் சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். முதல்ல முல்சீதா மரம் பற்றிய தாவரவியல் தகவல்கள், அதாவது பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன். ரெண்டாவது, இந்த மரத்தை கேன்சர், இதயம், கல்லீரல் உட்பட பல நோய்களுக்கு உலகளவில் பயன்படுத்துகிறாங்க பாரம்பரியமாக அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மூணாவது, 1981 2021 வரை இந்த தாவரத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட 49 ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்ற தகவல். அதுக்கடுத்து, இந்த தாவரத்தில் மருந்தியல் தன்மைகள் கொண்ட வேதியியல் பொருட்கள் என்னென்ன, அதனுடைய மருந்தியல் தன்மைகள் என்ன, அதாவது phytochemical properties and pharmacological activities. அதுக்கடுத்து, இந்த தாவரத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் toxicology, இதை பயன்படுத்துறதுனால ஏதாவது பின்விளைவுகள் இருக்கா, இதை எங்கெல்லாம் வளர்க்கலாம், இப்படி முழுமையான தகவல்களை பார்க்க போகிறோம். அதுதான் இந்த காணொலி. வணக்கம், இது தாய் தமிழக ராதி, நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன். முதல்ல இந்த தாவரத்துடைய பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்துருவோம், அதாவது தாவரவியல் பண்புகள். இந்த பழங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிருதுவான முட்கள் கொண்டதாக இருக்கும், அதனால் தமிழில் வந்துட்டு இதை முல்சீதா என்றும், இந்த பழங்கள் வந்து புளிப்பு மற்றும் இனிப்பு சுவை கலந்ததாக இருக்கும், அதனால் ஆங்கிலத்தில் பரவலாக சௌ சூப் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்திங்கன்னா அனனா முரிகட்டா லின் அப்படி தான் அழைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு அனனசியே குடும்பத்தை சேர்ந்த தாவரமாகும். இந்த குடும்பத்தில் மட்டும் 130 மேற்பட்ட ஜெனிரா, அதாவது ஜெனஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்குது. 2300 ஸ்பீசிஸ் இருக்குது. இது வந்து வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல நாடுகளான தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்காவின் மழைக்காடுகள் போன்ற இடங்களில் வந்துட்டு பரவலாக காணப்படுகிறது. ஆண்டுதோறும் உண்ணக்கூடிய பழங்களை உற்பத்தி செய்யும் ஒரு தாவரமாக இது இருக்கிறது. மத்திய அமெரிக்கா இதனுடைய பூர்வீகம் என்று சொல்லப்படுகிறது, அதாவது மெக்சிகோ, பனாமா, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து மத்திய அமெரிக்கா, அதுதான் இது வந்து பூர்வீகமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ட்ரெடிஷ்னல் யூஸ், அதாவது உலக அளவில் பாரம்பரியமாக இதை வந்துட்டு நோய்கள் தீர்க்க மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. என்னென்ன மாதிரி நோய்களுக்கெல்லாம் இதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, தோல் நோய், சுவாச நோய், காய்ச்சல், பாக்டீரியா தொற்று, நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், கல்லீரல் நோய் மற்றும் புற்றுநோய், இப்படி எல்லா நோய்களுக்கும் உலகளவில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. உகாண்டா போன்ற நாடுகளில் இந்த மரத்தின் வெவ்வேறு பாகங்களை மலேரியா, வயிற்று வலி, புற்றுநோய் தொற்றுன்னு சொல்கிற பாராசெட்டிக் இன்ஃபெக்ஷன், நீரிழிவு நோய், கேன்சர், இது எல்லாத்துக்குமே சிகிச்சை அளிக்க மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதயம், கல்லீரல் போன்ற நோய்களுக்கு இந்த மரத்தின் பழத்தின் சாறு வந்துட்டு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரசவத்திற்கு பிறகு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கவும் தோல் வெடிப்புகளை நீக்கவும் இந்த பழத்தின் சதைகள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இறப்பை அழற்சி மற்றும் செரிமான கோளாறு போன்ற இறப்பை குடல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க இந்த மரத்தோட இலைகள் மற்றும் பட்டைகளை தேநீர் செய்து பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பில் சொல்லப்படுது. இதன் இலை சாறு சிறுநீர் பை அழற்சி சிஸ்டிஸ்னு சொல்லுவோம், தலைவலி, தூக்கமின்மை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. என்ன தான் பாரம்பரியமாக உலக அளவில் பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்த தாவரம் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமானது. அந்த வகையில் 1981 வரை இந்த தாவரத்தின் மீது நடத்தப்பட்ட 49 ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தாவரத்தின் பல்வேறு பாகங்கள் பல்வேறு மருந்தியல் தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது என்பதை நிரூபித்துள்ளார்கள். இந்த தாவரத்தின் இலை, கிளை, பட்டை, சாறுகளை எடுத்து பரிசோதித்து பார்த்ததில் அவைகள் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதையும் கண்டறிந்துள்ளார்கள். பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு
300 மில்லிகிராம் அளவில் இந்த தாவரத்தின் இலை சாறு காலை உணவுக்கு பிறகு கொடுத்து பரிசோதித்து பார்த்ததில் பெருங்குடல் புற்றுநோயின் உயிரணு வளர்ச்சியை அவைகள் வெகுவாக தடுக்கிறது என்பதை கண்டறிந்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் அவைகள் சாதாரண செல்களின் வளர்ச்சியை தடுப்பதில்லை. 5 கிராம் இந்த இலை எக்ஸ்ட்ராக்ட் பவுடர், அதாவது இலையை எக்ஸ்ட்ராக்ட் ஆக்கி அந்த சாரை பவுடராக்கணும்னா அதுதான் எக்ஸ்ட்ராக்ட் பவுடர். மற்றும் இந்த தாவரத்தின் விதை பவுடர் 5 கிராம். இது இரண்டையும் பெருங்குடல் புற்றுநோயாளிக்கு 3 வேளை உணவுக்கு பின் கொடுத்து பரிசோதித்து பார்த்ததில் அவர்கள் அந்த பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து வேகமாக குணமடைந்து வர இவைகள் உதவி செய்கிறது என்பதை கண்டறிந்துள்ளார்கள். அப்படி நோய்களை குணப்படுத்தக்கூடிய அளவில் இந்த தாவரத்தில் இருக்கிற ஃபைட்டோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, அசிட்டோஜெனின்ஸ், அல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவோனாய்ட்ஸ், எசென்ஷியல் ஆயில், விட்டமின்ஸ், கரோட்டினாய்ட்ஸ், அமைட்ஸ், சைக்ளோபெப்டைட்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்னென்ன அப்படின்னா, பொட்டாசியம், கால்சியம், சோடியம், காப்பர், அயன் அண்டு மெக்னீஷியம், இதெல்லாம் அதில் இருக்குது. இதுதான் அந்த மருந்தியல் தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த தாவரத்தோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ், மருந்தியல் தன்மைகள், அதாவது இந்த தாவரத்தின் மீது நடத்தப்பட்ட 49 ஆய்வுகளின் முடிவில் இதுக்கு என்னென்னலாம் மருத்துவ தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, புற்றுநோய் எதிர்ப்பு 25%, அல்சர் நோய் எதிர்ப்பு 17%, சர்க்கரை நோய் எதிர்ப்பு 14%, ஆன்டி புரோட்டோசுவல் 10%, வயிற்றுப்போக்கு டைரியா 8%, ஆன்டி பாக்டீரியல் 8%, ஆன்டி வைரஸ் 8%, ஊண்டு ஈலி 4%, அதாவது காயம் குணப்படுத்துது, இப்படிப்பட்ட மருத்துவ குணங்கள்லாம் இந்த தாவரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவைகளுக்கெல்லாம் இதை சிகிச்சைகளுக்கு மருந்தாக பயன்படுத்த முடியும். ஹவு டு யூஸ் இந்த பழங்களை, இந்த மரத்தினுடைய மற்ற பாகங்களை எப்படி முறையாக பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பழமாக இருந்தால் தோல் நீக்கி அதை அப்படியே சாப்பிடலாம், விதைகள் நீக்கி, அல்லது நீங்கள் வந்து ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். அதுக்கடுத்தது இலை விதை பொடிகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ரிசர்ச்சில் பார்த்த மாதிரி அந்த அளவோடவே பயன்படுத்திக்கிங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் இந்த இலைகளை வந்து சமைத்து அந்த சாப்பாட்டை வந்துட்டு சாப்பிடுவாங்க, அதாவது 1-2 இலைகளை போட்டு சமைத்து கஞ்சி வச்சோ அந்த கஞ்சி குடிப்பாங்க. அந்த இலைகளை எடுத்து அரைச்சி காயங்களுக்கு மேற்பூச்சாக பூசுவாங்க. அப்புறம் இந்த பழங்கள் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம காய்கறி பழங்கள் மார்க்கெட்டில் போய் கேட்டோம் அப்படின்னா அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சொல்லி வச்சுட்டு வாங்கின்னு வர சொல்லி பிறகு போய் வாங்கிக்கலாம். கோயம்பேடு மார்க்கெட்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி முல்சித்தா வேணும்னு சொன்னோம்னா அவங்க வாங்கின்னு வந்து வைப்பாங்க, மறாத நாள் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அங்கே நடக்குது, நம்ம வாங்கியிருக்கோம். ரெண்டாவது, நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கெல்லாம் இது பரவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்கள் வந்துட்டு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் ஓசூர்லலாம் நிறைய இருக்குது, அப்புறம் கோயம்புத்தூரில் நிறைய வளர்க்குறாங்க, அப்புறம் தேனி போன்ற மாவட்டங்களில் வந்துட்டு நிறைய வளர்க்குறாங்க. இதை வந்துட்டு ஒரு பணப்பயிர்ன்றதுனால விவசாயிகள் பயிரிட்டு இதை நிறைய வந்துட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் தேடினீங்கன்னா நெட்டிலே நிறைய அவைலபிள் இருக்கு. நீங்கள் வெளியிலேருந்து வாங்கும்போது இந்த பழங்கள் வந்துட்டு காயாக வாங்கி நீங்கள் வீட்டில் பழுக்க வச்சிங்க அப்படின்னா அவ்வளோவா பழுக்கிறது இல்லை, அது ஒரு மாதிரி கண்ணி போயிடும். ஆனால் மரத்துலேயே வந்துட்டு அதை அறுக்கும்போதே வந்துட்டு அப்படி அமுக்குனாங்கன்னா லைட்டாக அமுங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து நல்ல பழமாக இருக்கும். பழுத்தன்னு அறுத்த உடனே நம்ம சாப்பிட்லாம், கொஞ்ச நாள் வச்சுருந்தாலும் அது முழுமையாக பழமாக ஆகிடும். பட் அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை, காயாக தான் கிடைக்கும். காயை தான் நிறைய பேர் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க. இந்த மரத்தின் பழங்களுக்கு என்ன தன்மை இருக்குதோ அதே அளவு இலைகளுக்கும் தன்மை இருக்கிறது. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இலைகளையும் வாங்கி பயன்படுத்த பாருங்கள். அடுத்தது டாக்ஸிகாலஜி, நச்சுத்தன்மை. இதை பயன்படுத்துறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காப்பா, இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. எந்த ஒரு பொருளுமே அளவோடு சாப்பிட்டா தான் நல்லது, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் மிஞ்சி. அந்த வகையில் இதையும் நீங்கள் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினீங்கனாலோ, இல்லது பரிந்துரைக்கப்பட்ட அந்த அளவு இல்லாமல் அதிக அளவில் தினமும் பயன்படுத்தினாலோ, நாளடைவில் ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்களை கூட அதிக அளவில் தொடர்ச்சியாக அதிக அளவில் பயன்படுத்துறது என்பது பரிந்துரைக்கப்படவில்லை, அதனால் அளவோடு பயன்படுத்துங்க.
இந்த காணொலியின் இறுதிக்கு வந்துட்டோம். இந்த தாவரத்தை எங்கெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியிலிருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தாவரத்தை உலக அளவில் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பாரம்பரிய மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் என்பது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரத்தின் இலை, வேர், பட்டை, கனி இப்படி எல்லாமே மருத்துவத்தன்மைகள் கொண்டது. பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க மருந்தாக பயன்படுத்தலாம் என்பது ஆய்வுகள் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த மரத்தை எங்கெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரம் வந்துட்டு கடல் மட்டத்திலிருந்து 1200 அடிக்கு கீழே தாழ்வான பகுதிகளில் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 60-80% ஈரப்பதம் உள்ள இடமாக இருக்கணும். 20-28 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் எப்பயுமே இருக்கிற இடமாக இருக்கணும். அப்புறம் வந்துட்டு 1500 குறைவில்லாமல் அதுக்கு மேலே மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடிய இடமாக இருந்தது அப்படின்னா இது வந்து நல்லா வளர்க்கலாம். அதாவது யாராவது பயிரிடணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த தகவல் தேவையாக இருக்கும். சரி, இதை எல்லோரும் வளர்க்கக்கூடாதாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாருமே வளர்க்குறாங்க, எல்லா இடங்களிலும் வளரும். ஆனால் பூ பூத்து காய் காத்து பழம் தருகிற அந்த பிரச்சனை வந்து இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அது நடக்கும். ஆனால் இந்த இலைகளுக்கும் அந்த மருத்துவ குணம் இருக்கிறதுனால எல்லா இடங்களிலும் நம்ம வளர்த்து அந்த இலைகளை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால் அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழுங்க. இதுபோலவே நல்லதொரு காணொலியை நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.